பழக்கம் உறவுகளை விரைவில் தேச விரோத ஊடகங்களுக்கு முடிவு கட்டுங்கள். சீனாவைப் போல இந்தியாவிலும் சட்டங்களை கடுமையாக்கினால்தான் தேச துரோகிகளை ஒழிக்க முடியும். இதற்கு முதலில் தனியார் ஊடகங்களை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு தமிழ் டியூப் 24 அவர் போட்டிருக்காரு. காரணம் என்னென்னா, நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து 6 மாதங்களில் எல்லாத்தையும் கைக்குள்ள ஊடகங்களை கைக்குள் கொண்டதுன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். இன்றைக்கு அவ்வளவு ஊடகமும் கடந்து கத்துறாங்க. ரெண்டாவது அந்த ரிப்போர்ட்டர்கள்னு சொல்லுவாங்கல்ல, செய்தி சேகரிப்பாளர், அவர்களும் மிக கடுமையான ஒரு கண்டனத்தை அண்ணாமலைஜிக்கு தெரிவிக்கிறாங்க. என்னன்னு தெரியலை, அவர் அப்படி என்ன தான் பேசினார்னே தெரியலை. அவர் என்ன சொன்னார், மீடியா போலியான செய்தியை பரப்புகிறது என்று கவலைப்பட வேண்டாம், அடுத்த 6 மாதத்தில் மீடியாவின் நிலையை பொறுத்திருந்து பாருங்க, தெரியும். இதை தான் அவர் சொன்னார். இதற்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், இவ்வளவு பெரிய கபலீகரம், இவ்வளவு தலைப்புச் செய்தி, இதெல்லாம் இப்போ வந்து போடணுமானா, இது வந்து இதெல்லாம் இப்போ போடணுமானா தெரியலை. அவர் வந்து எந்த ஊடகத்தையும் குறிப்பிட்டு அவர் சொல்லலை, அவர் பொதுவாக சொன்னார். எல்முருகன் அவர்களுக்கு, முன்னாள் மாநில தலைவர் அவர்களுக்கு அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொய் செய்தியை பரப்புகிற ஊடகங்கள் தான் பயப்பட வேண்டும் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல. உண்மை செய்தியை பரப்புபவர்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இதை தான் அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. ஆனால் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளவு ஊடகமும் குதி 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 குதின்னு குதிக்கிறாங்கன்னா அது என்னன்னே தெரியலை. உறவுகளை ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா, நாலும் இவங்க என்ன தான் மோடியை வந்து குறை சொல்லிகிட்டே இருந்தாலும் இருக்கலாம், நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியலை. ஆனால் நேற்று வந்து அத்தனை செய்திகளுமே ஊடகங்களும் பாலிமர் ஒன்றுந்தான் இன்னும் ஒன்றும் போட வேணும்னு தெரியல. இது எல்லாம் நிறைய ஊடகங்களில் வந்துருச்சு இந்த செய்தி. நன்றி உறவுகளே, திருச்சிட்டம்பலம் ஒன்று வச்சுவேன்.